வணக்கம் ப்ரோ, உங்கள் நண்பர் சுரேஷ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மிஷின் அசம்பிள் பண்ணியிருந்தா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் கேட்டீங்க. ஸோ இந்த கம்மி பட்ஜெட் சிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதற்கு யூஸ் ஆகுனா உங்களுக்கு வந்து பில்லிங் பர்பஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பர்பஸ், ப்ரௌசிங்கு, அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து 2GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங், ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி நிறையாவுக்கு சப்போர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபைல தேர்ட் ஜென்ரேஷன் 8GB ரேம் 256GB SSD ஓட எடுத்தீங்கன்னா சிபி மட்டும் 9000 வரும் நண்பா. ப்ளஸ் வந்து இந்த மானிட்டர் 17 ஸ்கொயர் மானிட்டரு, கீபோர்டு, மவுஸ் இது செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12500 வருங்க. இல்லை மானிட்டர் வந்து எனக்கு வந்து 17 வேண்டாங்க, 19 வேணும்னு சொன்னீங்கன்னா அது எடுத்திங்கன்னா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வரும்பா. ஸோ இப்போ மெஷின் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெஷினோட பேக் சைட் வியூங்க. இதில் பாருங்கள் அவுட்புட் நம்ம HDMI எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் டிவி வச்சுருந்தீங்கன்னா அவுட்புட் HDMI-லையும் கூட எடுத்துக்கலாம். ஸோ மெஷின் நம்ம இப்போ தான் ஆன் பண்ணோம். மெஷின் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது நண்பா. ஸோ பாருங்கள் அதுக்குள்ளே ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஃபைல தேர்ட் ஜென்ரேஷன் 8GB ரேமு 256GB SSD. இப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிபி மட்டும் 9000 வரும் நண்பா. இல்லை வந்து இது கூட 2GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா இன்னொரு 2500 எக்ஸ்ட்ரா வரும். மெஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 இயர் வாரண்டியோட தரும். ஸோ மெஷின் வந்து இப்போ நான் சடவுன் பண்ணி காட்டுறேன், எந்தளவுக்கு குயிக்காக சடவுன் ஆகுதுன்னு பாருங்கள். நண்பர்களுக்கு இந்த மாதிரி மெஷின் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 50-100 நம்பர் இருக்குது நண்பா. உங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்பட்டால் கூட எடுத்துக்கலாம். ஸோ மெஷின் வந்து சடவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் பெஸ்ட்டாக தகவல் தெரிஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.